Redmi. அவங்களுடைய நோட் 10 சீரிஸ் வந்து மார்ச் 4ஆம் தேதி லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. இந்த டைமும் Redmi Note 10 சீரிஸ்ல மொத்தம் 3 மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. Redmi Note 10, Redmi Note 10 Pro, Redmi Note 10 Pro Max. இந்த வீடியோல Redmi Note 10 பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். அடுத்தடுத்த வீடியோல Redmi Note 10 Pro, Note 10 Pro Max பத்தி டீடைலா பாப்போம். அந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ Redmi Note 10 பத்தி டீடைலா பாப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன். Redmi அவங்களுடைய நோட் சீரிஸ்ல நீங்க ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல Redmi 9 சீரிஸ்ல யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன மொபைல் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ Redmi Note 10 பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். இந்த மொபைல் வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி சேலுக்கே வந்துருச்சு. என்னது சேலுக்கே வந்துருச்சு? ஆமா, அதுவும் நம்ம மதுரையில தான் சேலுக்கு வந்துச்சு. ஒரு கடையில இந்த மொபைல டிஸ்பிளே பண்ணி அதோட அவுட்லுக் இதெல்லாத்தையுமே வீடியோ எடுத்தும் ரிவீல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிராண்ட் வந்து கண்டுபிடிச்சு அந்த சேல் எல்லாம் ஸ்டாப் பண்ணி மொபைல திருப்பி வாங்குறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்காங்க. அதனால இந்த Redmi Note 10ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் கன்ஃபார்ம்டா கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். அது போக குளோபல் பாக்ஸ் இமேஜும் ரிவீல் ஆயிடுச்சு. அதை அன்பாக்ஸ் பண்ண மாதிரி மொபைலோட டிஸ்பிளேவும் ரிவீல் ஆயிடுச்சு. அந்த டிஸ்பிளேல ஒட்டி இருக்கிற கவர்ல ஒரு சில ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ டோட்டலா மொபைல்ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் வருது அப்படிங்கறது எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து Redmi Note 9ல இருந்து Note 10க்கு ஒரு பெரிய அளவுல அப்கிரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்க ஒரு புது மொபைல் லான்ச் பண்றோம் அப்படிங்கற மாதிரி இந்த Redmi Note 10 வந்து லான்ச் பண்ணல. எல்லா விஷயத்தையுமே மேக்ஸிமம் நல்லாவே அப்கிரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல்ல டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இங்க 6.43 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல, அதுவும் Redmi ஓட Note சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா AMOLED டிஸ்பிளே எடுத்துட்டு வராங்க. அதுவும் Note 10ல எடுத்துட்டு வரது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். AMOLED டிஸ்பிளேவா இருந்தாலுமே இங்க வந்து 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் தான் கொடுக்குறாங்க. AMOLED டிஸ்பிளேல நம்மளால ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் வரைக்குமே மேக்ஸிமம் AMOLED டிஸ்பிளே கொடுத்தாலும் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பெருசா ஆஃபர் பண்றது கிடையாது. இவங்க எடுத்துட்டு வர பிரைஸ்க்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஃப்ரண்ட்ல வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் எதிர்பார்க்கலாம். இந்த மொபைல் வந்து இந்த டைம் சென்டர் பஞ்ச் கோலோட எடுத்துட்டு வராங்க. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு அப்கிரேடுமே இல்ல. Redmi Note 9 அதுல என்ன கேமரா இருந்ததோ அதே கேமரா பேக் தான் Redmi Note 10 லையும் எடுத்துட்டு வராங்க. சோ கேமரா வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வரதனால கொஞ்சம் ஆப்டிமைசேஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் இன்கிரீஸ் ஆகலாம். மத்தபடி சென்சார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நோட் 9ல என்ன இருந்ததோ அதே ஒரு கேமரா பேக் தான். அதனால நீங்க கேமராக்காக மொபைல் அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னா நோட் 10க்கு வந்து போகாதீங்க. சோ அதே சேம் கேமரா பேக் தான் இருக்குது. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல குவாட் கேமரா செட்டப் வருது. அதுல 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். அப்படியே செல்ஃபிக்கு வரும்போது இங்க 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. சென்டர் பஞ்ச் கோல்ல வருது. அடுத்ததா இங்க ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்னாப்டிராகன் 678 அப்படின்னு ஒரு புது ப்ராசஸர்ல லான்ச் பண்றாங்க. இந்த ப்ராசஸர் வந்து டிசம்பர் மந்த்ல தான் லான்ச் பண்ணாங்க. அந்த ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் 675 விட கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். இந்த 675 பார்த்தோம் அப்படின்னா Redmi ஓட Note 7 Pro மொபைல்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ Redmi Note 10க்கு அதை விட கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் வருது. Note 9ல இருந்த G85க்கும் இந்த 678க்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா G85 விட ஒரு நல்ல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர். அது வந்து ஒரு 12 MM, இது வந்து ஒரு 11 MM ப்ராசஸர். அது போக எப்பவுமே மீடியா டெக் ப்ராசஸரை நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. இந்த டைம் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் அதுவும் G85 விட ஒரு பெட்டரான ப்ராசஸர் கொடுத்தது ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் இங்கே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது இதை பற்றி பெருசாக எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. ஆண்ட்ராய்ட் 11ல MIUI 12 கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. MIUI 12 இருக்காது, அதில் 12.1 இல்லை 12.2 இல்லை 12.5 அப்படிங்கிற மாதிரி. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் MIUIல ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான் இந்த மொபைல் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா ஆண்ட்ராய்ட் 10ல இதுக்கு மேலெல்லாம் மொபைல் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 11 வந்து கண்டிப்பாக இந்த மொபைலில் வரும். அது போக எப்பயும் ரெட்மி மொபைலில் கொடுக்குற மாதிரி இந்த மொபைலில் IR பிளாஸ்டர் கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் AMOLED டிஸ்பிளேவாக இருந்தாலுமே பட்ஜெட் செக்மெண்ட்டில் எடுத்துட்டு வரதுனால இங்க சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக எடுத்துட்டு வராங்க. ஃபைனலாக இந்த மொபைலில் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. நோட் 9ல 5020 கொடுத்தாங்க, ஒரு 20 mAh வந்து டவுன் ஆகுது. மற்றபடி 5000 5020 பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. இந்த மொபைலில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வருது. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. அதில் வந்து 18 W இருந்தது. பாக்ஸ்க்குள்ளே 22.5 W அடாப்டர் கொடுத்தாங்க நோட் 9ல. பட் இந்த டைம் 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க.
மொபைலில் வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, பட் பாக்ஸ்குள்ளே என்ன அடாப்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. எப்போவுமே ரெட்மி வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ண அடாப்டர் தான் கொடுப்பாங்க. இங்கே வந்து ஆம்லெட் டிஸ்பிளே, 678 ப்ராசஸர் இதெல்லாம் இருக்கிறதுனால ப்ரைஸ் கம்மியாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் கண்டிப்பாக 22.5 வாட் அடாப்டர் தான் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். 33 வாட் அடாப்டர் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த மொபைலோட ஓவரால் ஸ்பெக்ஸ். இந்த மொபைலோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது 13,000 ரூபாய் இல்லை 13,500 ரூபாய் அப்படிங்கிற இந்த ப்ரைஸுக்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ரெட்மி நோட் 9 வந்து 12,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆஃபரில் 11,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் சேல் பண்ணாங்க. இந்த மொபைல் வந்து 13,000 ரூபாய்க்கு தான் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அதை விட கம்மியாக எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா இங்கே AMOLED டிஸ்பிளே இருக்குது, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய Snapdragon 678 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இருந்தாலும் இந்த மொபைலில் 12,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு செம்ம டீலாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு மேலே AMOLED டிஸ்பிளே அவைலபிளே கிடையாது. 15,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ளே AMOLED டிஸ்பிளே கொடுக்குற ஒரே பிராண்ட் அப்படின்னா சாம்சங் பிராண்ட் தான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. M21 அதனால தான் செம்மையாக சேல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் கேமர்ஸ் எல்லாமே அந்த மொபைல் அதிகம் விரும்பி வாங்கினாங்க. இப்போ ரெட்மி நோட் 10ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸரோட அதுவும் AMOLED டிஸ்பிளேல எடுத்துகிட்டு வரது நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத March 4 நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக 13,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். 12,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல டீலாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ப்ரைஸ்க்கு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ரெட்மி நோட் 10 ப்ரோ, ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ரெட்மி நோட் 10 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய லேட்டஸ்ட்டான மொபைல்ஸ் பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க டெக் படிசை எல்லா சோஷியல் மீடியாவிலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.